வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழர்களின் இரத்த சரித்திரம். அடிப்படை அரசியல் அப்படின்ற தொடர்ல 4வது வீடியோ தாங்க இது. இதற்கு முன்னே வீடியோக்கள் நீங்க என்ன பாக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்துக்கோங்க. ஒரு மனிதனுக்கான 100% ஓட்டுல முதல் 50% ஓட்டை நம்ம போன வீடியோக்களே பாத்துட்டோம். இந்த வீடியோவானது அடுத்த 25% ஓட்டுக்கானது. இந்த 25% ஓட்டு அப்படின்றது தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தான். என்னடா தமிழுக்காக ஓட்டு போடணுமா? தமிழ் அப்படின்றது ஒரு மொழி தானே, அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? தமிழ் இனம் இனம் சொல்றீங்களே, அப்ப பிற இனங்கள்லாம் உங்களுக்கு மனுஷனா தெரியலையா? இது இனவாதம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இந்த வீடியோவை முழுமையா பாத்துட்டு இது இனவாதமா இல்லையா அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல சிந்து சமவெளி காலம் முதல் இப்ப இருக்கிற காலம் வரை உள்ள வரலாற்றை மிகவும் சுருக்கிய வடிவில் தாங்க பார்க்க போறோம். 1920களில் சிந்து சமவெளி நாகரிகத்தை முதல் முதலா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வாழ்ந்த மக்கள் மிகவும் நாகரிகம் அடைந்து வாழ்ந்திருந்தாங்க. அதாவது மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரே மாதிரியான வீடுகளும் கால்வாய் அமைப்புகளும் இருந்துச்சு. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. இதை பார்த்த ஆரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துலதான் வேதங்களே தோன்றுச்சு, இந்த இடத்துலதான் இந்து மதமே பிறந்தது, இங்க வாழ்ந்த மக்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள், நாங்க தான் இந்தியாவுக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 2018 அந்த இடத்துல மிகவும் பழமையான ஒரு பெண்ணோட எலும்புக்கூட கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எலும்புக்கூடோட டிஎன்ஏ ரிசல்ட் தான் இந்தியாவையே புரட்டி போட்டுச்சு. ஏன்னா அந்த டிஎன்ஏ ரிசல்ட் ஆனது ஆரியர்கள் சொல்லப்படுற பிராமணர்களோடயோ வேற எந்த வட இந்தியர் கூடயோ ஒத்து போகல. இதுக்கு பதிலா அந்த டிஎன்ஏ யாரு கூட ஒத்து போகுதுன்னா, தமிழகத்துல இருக்கிற இருளர் மக்கள் அவங்க கூட தான் ஒத்து போகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் தமிழர்களே. இதுக்கு மேலும் ஆதாரமா அந்த இடத்த ஆய்வு செஞ்ச டாக்டர் மதிமானன் அப்படின்றவரு அங்க இருந்த பானைகள் இருந்த எழுத்துக்களை டீகோட் பண்ணிருக்காங்க. அதை நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், பாத்துக்கோங்க. இன்னும் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அப்படின்றவரு அங்க இருந்த ஊர் பெயர்கள் அனைத்தும் தமிழிலே இருக்கு அப்படின்ற கண்டுபிடிச்சிருக்காரு. கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரா போன்ற பெயர்கள் தான் அது. ஸோ இப்படி இந்தியா முழுக்கவே வாழ்ந்துட்டு இருந்த தமிழர்கள் ஏன் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? இதற்கான காரணம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. தமிழர்களுடைய அழிவின் ஆரம்பம் சிந்து சமவெளி காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு. சிந்து சமவெளியில பல கட்டடங்கள் எரிக்கப்பட்டதுக்கான ஆதாரம் நிறையவே இருக்கு. அப்படி அது எரிக்கப்பட்டிருக்குன்னா அது எரிச்சது யாரு? இதற்கான விடை எங்க இருக்குன்னா ஒரு ஆய்வில் இருக்குங்க. அந்த ஆய்வின் பெயர் என்னன்னா ஆரிய வருகை. இந்த ஆய்வானது இந்தியாவுக்கு ஆரியர்கள் எந்த காலகட்டத்துல வந்தாங்க அப்படின்றத சொல்லுது. அது எந்த காலகட்டம்னா சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்றாங்க. மிக சரியா இந்த காலகட்டத்துலதான் சிந்து சமவெளி மக்கள் காணாம போயிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஆரியர்கள் சிந்து சமவெளியில வாழ்ந்த தமிழர்களை அடிச்சு விரட்டி இருக்காங்க. இதற்கான இன்னொரு ஆதாரம் ஆரியர்களோட முதன்மையான நூலான ரிக்வேதத்துல இருக்குதுங்க. அந்த புத்தகத்துல ஆரியர்களோட முழு முதற் கடவுளான இந்திரன் தான் நெருப்பின் உதவி கொண்டு சிந்து நதிக்கரையில் வாழ்ந்துகிட்டு இருந்த கருமை நிறமுடைய மக்களை அழித்தான் அப்படின்னு போட்டிருக்குங்க. இதற்கான ஆதாரங்கள் தான் சிந்து சமவெளியில இருக்கிற எரிக்கப்பட்ட கட்டடங்கள். இப்படிப்பட்ட ஆரியர்களோட தாக்குதலால பெரும்பாலான சிந்து சமவெளி மக்கள் தெற்கு நோக்கி வந்துட்டாங்க. மீதி இருந்தவங்களோட இந்த ஆரியர்கள் கலந்து ஒரு புது இனம் உருவாச்சு. அந்த இனம் என்னன்னா, இதனால தமிழர்களுடைய எல்லையானது வடக்கே விந்திய மலை முதல் தெற்கே குமரி வரை சுருங்கி போச்சு. இந்த காலகட்டத்துல தென்னிந்தியால வந்த மக்கள் அனைவருமே தமிழ் மொழியின் ஆதி வடிவமான தமிழி, அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்களை எழுதி கொண்டும் பேசிக் கொண்டும் இருந்திருக்கிறார்கள். இதே காலகட்டத்துல வட இந்தியால பார்த்தோம்னா அங்க பேசப்பட்ட மொழிகள் யாவுமே பேச்சு மொழியா மட்டுமே இருந்துச்சு, அது இன்னும் எழுதப்படவில்லை. இதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து இந்த தமிழி மொழியானது வட இந்தியால கொஞ்சம் செம்மைப்படுத்தப்பட்டு பிராகிருதமா போகுது. அதுவரை வட இந்தியால வெறும் பேச்சு மொழியாக மட்டுமே இருந்த சமஸ்கிருதம் தமிழி மொழியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிராகிருதத்தையும், வட இந்தியால வாழ்ந்த சில பழங்குடியினர் பயன்படுத்திய தேவநகரி அப்படின்ற எழுத்துக்களையும் சில பாரசீக எழுத்துக்களையும் கலந்து சமஸ்கிருதம் அப்பதான் எழுதப்பட்டுச்சு. இதுக்கு அப்புறம் தான் 4 வேதங்களும் மனுஸ்மிருதி போன்ற நூல்களும் இயற்றப்பட்டிருக்கு. இந்த நூலை எழுதிய பிராமணர்கள் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிராமணர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்றும், சமஸ்கிருதம் கடவுள்கள் பேசுற மொழி என்றும், அவர்களை தவிர மீது எல்லாருமே பிறப்பால தாழ்ந்தவர்கள் என்றும், பிராமணர்களை தவிர மீது யாருமே கல்வி கற்க கூடாது என்றும், பெண்கள் கடைசி வர அடிமையாகவே இருந்து சாக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி சாதிய ஏற்றுத்தாழ்வுகளும் தீண்டாமையும் பெண் அடிமைத்தனமும் இங்கிருந்து தான் உருவாச்சு. வட இந்தியால இப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டுல, அதாவது தென்னிந்தியால இதுக்கு அப்படியே நேர்மாறா இருந்திருக்கு. தமிழர்கள் பல சங்கம் வைத்து தமிழை வளர்த்தாங்க. இந்த உலகையே நேசிச்சு அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான அறக்கருத்துக்களை எழுதி வந்திருக்காங்க. கல்வி உரிமை அப்படின்றது அனைவருக்குமே வழங்கப்பட்டுச்சு. சமுதாயத்துல ஆண்களுக்கு நிகரா பெண்களும் இருந்திருக்காங்க. இதற்கான எடுத்துக்காட்டு தான் சங்க
காலத்துல இருந்த பெண்பார் புலவர்கள் பெண்களுக்கு சொத்து உரிமையும் இருந்திருக்கு. தன்னோட நாட்டு தலைவர்களை குடவோலை முறைகளையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நாட்டுக்கு அடுத்த மன்னரே இல்லைன்னா ஒரு யானையை கூட்டி வந்து அது யார் மேல மாலை போடுதோ அவங்களே மன்னர்களாக அறிவிக்கப்பட்டனர். சாதியே இல்லாத ஒரு சமுதாயத்தாலதான் இப்படி எல்லாம் செய்ய முடியும். போரில் கூட அறம் தவறாமல் போரிட்டவர்கள் தமிழர்கள். இப்படி தென்னிந்தியா முழுக்கவே பேரிடமாக வாழ்ந்துட்டு இருந்த தமிழர்கள் எப்படி கன்னடர்களாகவும் தெலுங்கர்களாகவும் மலையாளிகளாகவும் பிரிந்தார்கள் என்று பார்ப்போம். வட இந்தியால சமஸ்கிருதம் மிக பெரிய அளவுல வளர்ச்சி விட்டுச்சு. அப்போது மத்திய இந்தியாவில இருந்த தமிழர்கள் சமஸ்கிருதத்தையும் அவங்களோட தாய்மொழியையும் கலந்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி உருவானதுதான் தெலுங்கும் கன்னடமும். அதுலயும் மலையாளம் அப்படின்ற மொழி மிகவும் சமீபத்துல உருவானது. தமிழிலிருந்து உருவான கிரந்த மொழி தான் மலையாளமா மாறுச்சு. இப்படி பிரிந்த ஒவ்வொருத்தரும் தங்களை தனித்தனி இனமா கருதுனாங்க. அதுவும் இல்லாம இவங்க பிராமணிய கருத்துக்களை முழுமையா ஏற்றாங்க. இப்படி தமிழர்களுடைய எல்லையானது மேலும் சுருங்கி வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை ஆனது. இதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து சங்கம் மருவிய காலம் முடிவுக்கு வருது. இந்த காலகட்டத்துல தான் தமிழ்நாட்டை பிற மொழி மன்னர்கள் சூழ்ச்சியால வென்றாங்க. இந்த மன்னர்களாலதான் பிராமணர்கள் தமிழகத்துல மிக பெரிய அளவுல குடியேற்றப்படுறாங்க. தமிழர்களோட நிலத்தை பிடுங்கி பிராமணர்களுக்கு இலவசமா தந்தாங்க. இதனாலதான் தமிழகத்துல ஜாதிய வேற்றுமையும் தீண்டாமையும் பெண் அடிமைத்தனமும் புகுத்தப்பட்டுச்சு. இந்த காலகட்டத்துல தான் தமிழர்களுடைய கடவுள்களுக்கு ஆரிய சாயம் பூசப்பட்டது. நம்மளுடைய பாரம்பரிய கலையான சதிராட்டத்தை திருடி பரதநாட்டியம் எழுதினாங்க. நம்மளுடைய பாரம்பரிய இசைய சமஸ்கிருதத்துல எழுதி அதை இப்போ கர்நாடக இசைன்னு சொல்லிட்டு வராங்க. அதுவும் இல்லாம இப்ப எல்லாருமே சொல்ற ஆகமம் ஆகம விதிகளை தமிழிலிருந்து தான் எழுதியிருக்காங்க. இப்படி தமிழர்களுடைய கலைகளை திருடி கொண்டு அதற்கு ஆதாரமாக இருந்த ஓலைச்சுவடிகளையும் ஏடுகளையும் எரித்தார்கள் பிராமணர்கள். தமிழர்கள் தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வந்த முதல் சங்க மற்றும் இடைச்சங்க கால நூல்களை இந்த காலகட்டத்தில் தான் பெருமளவில் அழிச்சாங்க. இதுக்கு அப்புறமாக தான் சோழர்கள் மீண்டும் எழுறாங்க. இந்த சோழர்கள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆரிய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தினாங்க. எடுத்துக்காட்டா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிராமணர்களுக்கு வரி இல்லாம இருந்துச்சு. ஆனா சோழர்களுடைய ஆட்சியில இவர்களுக்கும் வரி விதிக்கப்பட்டது. இவங்க தான் தங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த காலகட்டத்தில் அழிக்கப்பட்டு வந்த சங்க கால நூல்களை மீட்டெடுக்கிறாங்க. பின் நாட்கள்ல சோழர்கள் கீழே சாளுக்கியர்கள் கூட உறவு முறை வச்சுக்கிறாங்க. இந்த சோழர்களுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாயிருச்சு. இதுக்கு அப்புறமாக தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் யாருமே தமிழர்களே கிடையாது. ஆனா பாண்டியர்கள் மட்டும் ஒரு 100 ஆண்டுகள் ஆண்டாங்க. இதுக்கு அப்புறமா தான் கிபி 15-17 வரை நாயக்கர்களின் ஆட்சிக்கு வருது தமிழ்நாடு. இவங்களோட ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டுல ஜாதிய ஒடுக்குமுறையும் தீண்டாமையும் உச்சத்துக்கு போச்சு. ஏன்னா அந்த நாயக்க மன்னர்கள் பிராமண கோட்பாடுகளையும் வர்ணாசிரமத்தையும் தூக்கி பிடிச்சாங்க. எடுத்துக்காட்டா கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற நாயக்க மன்னரோட மகன் ஒரு பிராமணரால் கொல்லப்படுறாரு. அவரு பிராமணர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படல. இப்படி முழுக்க முழுக்க அந்த மன்னர்கள் ஆரிய அடிமைகளாவே இருந்தாங்க. இவங்க ஆட்சி காலத்துல தான் தமிழர்களுடைய பெருமாளான நிலம் பிடுங்கப்பட்டு அவங்களோட சொந்த நிலத்திலேயே கூலிக்கு வேலை செய்ய வச்சாங்க. இவங்களோட ஆட்சியில தான் இதுவரைக்கும் தேவர் அடியார்களாக இருந்தவர்கள் தேவதாசியாக மாற்றப்பட்டனர். அதுவும் இல்லாம பிராமணர்களுக்கு தேவதாசிகள் இலவசமாக வழங்கப்பட்டனர். இவங்க காலகட்டத்துல பிராமணர்களுக்கு மட்டுமே கல்வி வழங்கப்பட்டுச்சு. 1604 ராபர்ட் டி நொபிலி அப்படின்ற ஆங்கிலேயர் என்ன பதிவு பண்ணிருக்காருன்னா, மதுரை பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவர்கள்ல சுமார் 10,000 பேரு பிராமண மாணவர்கள் தான் அப்படின்னு பதிவு பண்றாரு. இப்படி இந்தியா முழுக்கவே ஆரிய ஆதிக்கம் அதிகமாவே இருந்துச்சு. இந்த ஆரிய ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு திராவிடம் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிச்சு. ஆனா இவங்களும் தமிழர்களை ஏமாற்றி இன்றளவும் பிழைத்து கொண்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் ஆந்திர மாநிலத்தை ஆண்ட முதலமைச்சர்களோட பட்டியலை பாருங்க. இவர்கள் எல்லாருமே தெலுங்கர்கள் தான். இது கர்நாடக மாநில முதலமைச்சர்களோடது. இவர்கள் அனைவருமே கன்னடர்கள் தான். அதே போல கேரள மாநிலத்தோட பாருங்க, இவங்க எல்லாருமே மலையாளிகள் தான். இப்போ சமீபத்துல பிரிஞ்ச தெலுங்கானால கூட அந்த மண்ணோட மைந்தர் தான் முதல்வராக இருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் பட்டியல பாருங்க. இதுவரைக்கும் தமிழகத்தாண்ட 20 முதலமைச்சர்கள்ல வெறும் 8 பேர் தான் தமிழர்கள். இவங்களை எல்லாம் தமிழரா தெலுங்கரா மலையாளியான்னு பார்க்காம சக மனுஷனா நினைச்சுதாங்க நம்ம மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட தமிழக மக்களுக்கு இவங்க செஞ்ச துரோகத்தை பார்க்கலாம் வாங்க. 1956 தான் இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சாங்க. இப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் அந்தந்த மாநிலத்தில் உள்ள பூர்வ குடிகள், அதாவது ஆந்திரால தெலுங்கர்களுக்கும் கர்நாடகால கன்னடர்களுக்கும் கேரளால மலையாளிகளுக்கும் கல்வி உரிமையிலையும் வேலை வாய்ப்புகளையும் கிட்டத்தட்ட 90% வர முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல மொழி வாரியாக பிரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இருந்த பட்டியலை வச்சுதான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு.
இதை மாத்தி தமிழ்நாட்டோட பூர்வக்குடிகளான தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி முடிவு செஞ்சாங்க. இதன்படி சட்டநாதன் அப்படின்றவரை தமிழகம் முழுக்க உள்ள தமிழ் பூர்வக்குடி சாதிகளோட பட்டியல எடுக்கணும் அப்படின்ட்டு நியமிக்கிறாங்க. அவரும் தமிழகம் முழுக்க சென்று கணக்கெடுத்து அந்த பட்டியல கலைஞர்கிட்ட கொடுக்கிறாரு. இந்த பட்டியலை பார்த்த கருணாநிதிக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த பட்டியல அவரோட சாதியே தமிழ் சாதி இல்ல அப்படின்னு இருந்திருக்கு. இந்த ஒரே காரணத்துக்காக இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கிறாரு கருணாநிதி. இதன் விளைவாக இன்னைக்கு தமிழக அரசாங்க வேலையில சுமார் 70-80% பேர் தமிழர்களே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மொழியாளர்களின் எண்ணிக்கையே வெறும் 20% தான். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இல்லாதவங்களுக்கு கூட இடஒதுக்கீடு இருக்கு. தமிழக அரசு வேலைகள் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா மத்திய அரசு வேலை இதை விட மோசமா இருக்குதுங்க. மத்திய அரசு பணிகள்ல தமிழர்களை புறக்கணிச்சு வட இந்தியர்களை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் 10 வருஷத்துல மத்திய அரசோட உயர் பதவிகள்ல வட இந்தியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்படி தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்படுறத பத்தி பேசினா நான் ஒரு இனவெறியன், மொழி வெறியன். இங்க தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு, எத்தனை தாக்குதல்கள் நடந்திருக்குன்னு சொல்லுங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனா கர்நாடகால ஒரு கச்சேரியில தமிழில் பாடிய ஒரே காரணத்துக்காக அந்த மேடையை கொளுத்திருக்காங்க, அங்க இருந்தவங்களையும் துன்புறுத்திருக்காங்க. ஆந்திரால சந்தன மரம் கடத்தினாங்கன்னு சொல்லி 20 தமிழர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் காவேரி பிரச்சனை வரும்போது அந்த மாநிலத்தில் தமிழர்களுக்கு தான் தெரியும் அவங்க படுற பாடு. இவ்வளவு ஏங்க, இலங்கையில அவர்கள் தமிழர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு இன படுகொலையே நடந்திருக்கு. அப்போது தமிழகத்தோட முதலமைச்சரா கருணாநிதி தான் இருந்தாரு. இலங்கையில நடந்த இனப்படுகொலை தமிழகம் முழுவதுமே தெரியணும் அப்படின்றதுக்காக தனக்குத்தானே தீக்குளித்துக் கொண்ட முத்துக்குமார் அவர்கள். இதை பார்த்து கருணாநிதி இவரு காதல் தோல்வியாலதான் தீக்குளிச்சாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்துல யாருமே ஈழ தமிழர்களுக்காக போராடக்கூடாது அப்படின்னு தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு லீவு விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம பிரபாகரன் அப்படின்ற பேரு எந்த செய்திகளையுமே வரக்கூடாது அப்படின்னு இலங்கையில நடக்கிற இனப்படுகொலை ஒளிபரப்புன மக்கள் தொலைக்காட்சியை தடை செஞ்சாரு. இவர இன்னமும் தமிழ் இன தலைவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் தயவு செஞ்சு கடல்ல போய் குதிச்சிருங்க. என்னடா இப்படி சொல்றியே அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களை கட்டுமரம் வந்து காப்பாத்தும். இவர் தான் எப்படின்னா 2008 ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேளுங்க. தமிழீழம் என்ற போர்வையில் தீவிரவாதம் தலை தூக்கிருச்சு, ஈழ தமிழர்கள் என்று சொல்லாதீங்க, ஏன்னா ஈழம் இன்னும் உருவாகவே இல்லை, இலங்கை தமிழர்கள் சொல்லுங்க. அதுவும் இல்லாம இந்தியா அந்த பிரச்சனை தலையிட்டுச்சுன்னா இந்தியாவோட இறையாண்மைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆச்சு. இதுவரைக்கும் இந்த 2 கட்சிகளும் ஒரு கண்டனமோ இல்ல நினைவாஞ்சலியோ செலுத்துலதே இல்ல. ஒரு காலகட்டத்துல இந்தியா முழுக்கவே வாழ்ந்துகிட்டு இருந்த தமிழர்களோட இப்போதைய நிலைமைய பாருங்க. உலகின் முதல் மொழியான தமிழரோட மொழி அவங்களோட சொந்த நிலத்திலேயே அழிக்கப்பட்டு வருது. அதே போல உலகின் மூத்த குடியான தமிழர்களுடைய உரிமைகளானதே அவங்களோட சொந்த நிலத்திலேதான் மறுக்கப்பட்டு வருது. எனவே தமிழுக்காகவும் தமிழினத்தின் உரிமைகளுக்காகவும் கண்டிப்பாக ஓட்டிட வேண்டும். நன்றி.